டான்டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஈழத்து தமிழ் புலமை ஆளுமைகள் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியிலே உண்மையிலே கலந்து கொண்டு ஈடுபாடு காட்டுகின்ற அனைவருக்கும் எமது நன்றிகள். இந்த உரையை பற்றி பல பின்னூட்டல்கள் எனக்கு வந்து கொண்டிருக்கின்றன. அவற்றை செப்பனிட்டு சரியான முறையில் ஒழுங்குபடுத்தி பின்னர் நாம் நூலாக அதை வெளியிடுவோம் என்ற உத்தேசம் உண்டு. இருந்தாலும் இன்றைய காலகட்டத்து வேகத்துக்கும் பரபரப்புக்கும் ஏற்ற வகையிலே எனது நினைவிலே உள்ளவற்றை இந்த ஈழத்து தமிழ் இலக்கிய புலமை பாரம்பரியத்தோடு ஓரளவுக்கு தொடர்புடையவன் என்கின்ற வகையிலே எனது நினைவிலே நிற்கின்ற விடயங்களையே நான் சொல்லுகிறேன். இவை ஒழுங்குபடுத்தி சொல்லுகிறேன் என்று மட்டும் நேயர்கள் விரும்பக்கூடாது. பின்னர் கால ஒழுங்குப்படி இந்த ஆளுமைகளை நான் ஒழுங்குபடுத்தி வெளியிடுவேன். இப்பொழுது என் நினைவிலே உள்ளவற்றை, நெஞ்சிலே உள்ளவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்வேன். இன்றைய உரையிலே ஈழத்து தமிழ் புலமை ஆளுமைகளில் மிகச்சிறந்த, ஒப்பாரும் மிக்காரும் மற்றவராக திகழ்ந்த சுன்னாகம் ஆனா குமாரசுவாமி புலவரை பற்றி உரையாடலாம் என்று எண்ணுகிறேன். சுன்னாகமான குமாரசுவாமி புலவரை பற்றி சொல்வதற்கு முதல் சுன்னாகத்தை பற்றி சொல்வது மிகவும் முக்கியமானது. யாழ்ப்பாண குடாநாட்டின் மிக முக்கியமான இடங்களில் சுன்னாகமும் ஒன்றாக இருந்தது. புவியியல் அமைப்பு அடிப்படையிலும் புலமை பாரம்பரியத்திலும் சுன்னாகத்துக்கு ஒரு தனித்துவம் நீண்ட காலமாக நிலவி வந்திருக்கு. குறிப்பாக சுன்னாகத்துக்குரிய அந்த நீர்வளமும் நிலவளமும் என்றும் நின்று நிலைக்கக்கூடிய பல வழிகளை செய்தனர். இந்த வகையிலே சுன்னாகத்திலே மிகப்பெரிய தமிழ் புலமையாளர்கள் வாழ்ந்தார்கள். சுன்னாகம் பரத பண்டிதர், சுன்னாகம் முருகேச பண்டிதர், சுன்னாகம் நாகநாத பண்டிதர், சுன்னாகம் முத்துக்குமார கவிதாசர் என்று சிறப்பாக 18 நூற்றாண்டின் பிற்பகுதியிலிருந்து 19 நூற்றாண்டின் நடுப்பகுதி வரை நிறைய மொழி, இலக்கியம், இலக்கணம், கவிதை, மொழிபெயர்ப்பு என்ற பல துறைகளில் ஆளுமை செலுத்திய பலர் அங்கு வாழ்ந்திருக்கிறார்கள். சுன்னாகத்தினுடைய சைவ தமிழ் பாரம்பரியமும் அங்கே குடியேறிய பிராமண உத்தமர்களின் செல்வாக்கும் இந்த இலக்கிய புலமை பின்னணிக்கு பின்னணியாக அமைந்திருக்கலாம். இந்த வகையிலே தான் சுன்னாகம் குமாரசாமி புலவர் 1854 ஆண்டு அம்பலவான பிள்ளை என்பவருக்கு மகனாக பிறக்கிறார். இதனால் தான் சுன்னாகம் ஆனா குமாரசாமி புலவர் என்றால் அவர் அழைக்கப்பட்டார். மிக இளமையிலேயே அவருக்கு ஒரு கவித்துவம் இருந்தபடியால் அவருடைய நண்பர்கள் ஊரவர்கள் எல்லாம் புலவர் என்று அழைக்க தொடங்கிவிட்டார். இவர் இளமையிலே ஒரு இவருடைய தகப்பனார் ஒரு புலவர் தான், பேரனாரும் ஒரு புலவர் தான். அந்த புலமை பாரம்பரியத்தில் வந்தவர்கள் இயல்பாகவே இவருக்கு ஒரு பாடல் இயற்றுகின்ற, செய்யுள் இயற்றுகின்ற மரபு அவரிடம் இருந்தது. இதனால் அக்காலத்தவர்கள் இவரை இளமையிலேயே புலவர் என்று அழைக்க தொடங்கினார். இவர் மல்லகத்தில் உள்ள ஆங்கில பாடசாலையில், ஆங்கில மொழி மூலமான பாடசாலையில் 4 ஆண்டு வரை படித்தார். ஆனால் இவருடைய தகப்பனார் தமிழ் புலமையிலும் வடமொழி புலமையிலும் சிறப்பிட்டு விளங்கியதனால் இந்த ஆங்கில கல்வியை விட்டு தமிழ் புலமையாளர்களிடம் இவரை கற்பதற்கு மறுப்பினர். இவர் முருகேச பண்டிதரிடம் வரன்முறையாக 5-6 ஆண்டுகளாக இலக்கிய இலக்கணங்களை படித்தார். அத்தோடு இவரின் உறவினராக நாகநாத பண்டிதர் என்று இருந்தவர், ஒரு மிகச்சிறந்த ஒரு புலமையாளர். தமிழ், வடமொழி, சிங்களம், ஆங்கிலம் ஆகிய மொழிகளிலே மிக புலமை பெற்ற ஒரு வித்துவானாக இவர் இருந்தார். இதனாலே இவர் துய்பாசகர் என்ற அந்த கதை சொல்வார்கள் மொழிபெயர்ப்பாளராகவும் இருந்தார். அவரிடம் வடமொழியை வரன்முறையாக கற்றார். எனவே சுன்னாக குமாரசாமி புலவருக்கு இருந்த ஆளுமையின் வெளிப்பாட்டுக்கு அவரிடம் இருந்த தமிழ் புலமையோடு வடமொழி புலமையும் மிக முக்கியமானதாகும். நாகநாத பண்டிதர் இவர் புத்தளம் நீதிமன்றத்திலே மொழிபெயர்ப்பாளராகவும் இருந்தவர். அடிக்கடி நாகநாத பண்டிதர் கடிதம் எழுதுவார்.
குமாரசாமி புலவர் பெற்ற கடிதங்களிலிருந்து அவருடைய மகன் முத்துக்குமாரசாமி குருக்கள் முத்துக்குமாரசாமி பிள்ளை எழுதிய ஒரு நூல் உண்டு. ஆனால் அந்த நூலில் இடம்பெறாத சில கடிதங்களும் என்னிடம் உண்டு. அவற்றை நான் பதிப்புடைய இருக்கிறேன். இந்த குமாரசாமி புலவருடைய கேள்வி புலமையினால் இவர் மிகச்சிறந்த விவேகியமான ஒரு மாணவனாக விளந்தேன். இவரிடம் இருந்த சிறப்பான ஒரு அம்சம் என்னவென்றால், அளவட்டியிலே கனகசபை புலவர் என்று ஒருவர் இருந்தவர். அவர் கிறிஸ்தவர். தனக்கு ஏற்படுகின்ற ஐயங்களையும் அளவட்டிக்கு சென்று அவரிடம் கனகசபை புலவரிடமும் கற்றார். அதே நேரம் ஆறுமுகநாவலரிடமும் சென்று தன்னுடைய சந்தேகங்களை விபரீதங்களை ஐயங்களை கேட்டு தெளிந்து கொண்டார். ஆறுமுகநாவலர் எங்கே பேசுகிறாரோ அந்த இடங்களிலே சென்று அதை குறிப்பெடுப்பதும் கேட்பதும் இவருக்கு வழக்கமாக இருந்ததாம். எனவே குமாரசாமி புலவர் தன்னுடைய ஆளுமையை கற்றும் கேட்டும் ஒரு முதிர்ந்த அறிஞனாக திகழ்ந்தார். அவருடைய ஆற்றலை ஆளுமையை பல்வேறு வகையிலே நாங்கள் பகுத்து பார்க்கலாம். அவற்றை பகுத்து கொண்டு போனால் நீண்ட நேரம் இந்த ஊரை அமையும் என்பதால் சுருக்கமாக சிலவற்றை சொல்லுவேன். அவர் ஒரு மிகச்சிறந்த இலக்கண ஆசிரியர். இலக்கணம், இலக்கியம், தருக்கம், வடமொழி இவற்றை சிறப்பாக கற்றுத்தேர்ந்து ஒரு கற்பிக்கின்ற ஆசிரியராக, ஒரு நல்ல போதன ஆசிரியராக இருந்தார். ஒரு ஆசிரியருக்கு இருக்க வேண்டிய மிகச்சிறந்த பண்போடு அவர் சிறந்த போதன ஆசிரியராக இருப்பது. அவருடைய போதனைகளை மாணவர்கள் கேட்டு மாணவர்களுடைய ஆளுமையை விருத்தி செய்யக்கூடிய அளவுக்கு ஆற்றலும் ஆளுமையும் உள்ளவராக குமாரசாமி புலவர் திகழ்ந்தார். எனவே குமாரசாமி புலவரை அந்த காலத்தின் மிக புகழ்பெற்ற கல்விமானாகவும் பல்வேறு வகையில் தன்னுடைய ஆளுமையை பதித்த மிகச்சிறந்த பதிப்பாசிரியர் என்று போற்றப்படுகின்ற சீவை தாமோதரம் பிள்ளை ஏழாலையிலே சைவப்பிரகாச வித்யாசாலை என்ற ஒரு பாடசாலையை நிறுவினார். அந்த பாடசாலையிலே தலைமை ஆசிரியராக முருகேச பண்டிதர் இருந்தார். முருகேச பண்டிதருக்கு உதவி ஆசிரியராக குமாரசாமி புலவரை நியமித்தார். உண்மையிலே குமாரசாமி புலவருக்கு அந்த காலத்திலே சிவை தாமோதரம் பிள்ளை மாதச்சம்பளமாக 10 ரூபாய் அனுப்பி கொண்டிருந்தார். அதுவும் ஒவ்வொரு மாதமும் அனுப்புவதில்லை, 2-3 மாதத்துக்கு ஒரு கால் 30 ரூபாய் 40 ரூபாய்ன்னு அனுப்புவார். அதை பற்றி சுவையான கடிதங்கள் எழுதியிருக்கிறார். சென்ற மாத பணமும் இந்த மாத பணமும் சேர்த்து அனுப்புகிறேன், அதுக்கு ஏற்கனவே அனுப்ப வேண்டியிருக்கிற பணத்தை நான் பின்னர் அனுப்புகிறேன் என்று ஒரு கடன் சொல்லி படிப்பிக்கிற ஒரு பாரம்பரியம் எங்களோட மரபுவழி கல்வியில் இருந்தது என்பதை நினைக்கின்ற பொழுது கல்விக்கு எவ்வளவாக முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்பதை நாங்கள் வழங்கிக் கொள்ளலாம். ஒரு சம்பள நோக்கத்துக்காக கற்பித்தவர்கள் அல்ல. அவர்கள் கற்பித்ததற்காக சில வேதம் ஊதியம் வழங்கப்பட்டது ஒழிய அவர்கள் பணத்துக்காகவோ சம்பளத்துக்காகவோ கற்பித்தவர்கள். எனவே குமாரசாமி புலவர் ஏழால சேவை பிரவாசத்தாலேயே ஆசிரியராக இருக்கிறார். யாழ்ப்பாணத்து புவியியலை பார்த்தவர்கள் தெரியும், சுண்ணாகம் ஏழால வண்ணார் பண்ணைக்கு உரிய தூரம் இடத்தூரம் தெரியும். நடையிலே போய் படிப்பித்து வருவார். முருகேச பண்டிதர் இழைப்பாரியதும் அந்த இடத்துக்கு குமாரசாமி புலவர் தலைமை ஆசிரியராக வந்தார். தலைமை ஆசிரியராக வந்து குமாரசாமி புலவர் கற்பித்து கொண்டிருக்கிற பொழுது மிகச்சிறந்த பொறுப்பு உள்ள மாணவர்களை அவர் உருவாக்கினார். அந்த காலத்திலே மிகச்சிறந்த வித்துவான்கள் வந்து பரீட்சை வைப்பார்கள். ஒவ்வொரு வகுப்பாக பரீட்சை வைக்கின்ற பொழுது மிகச்சிறந்த தேர்ச்சியுடைய மாணவர்களாக ஏழாலை சிவப்பிரவாச வித்தியாசர மாணவர்கள் இருந்தார்கள் என்ற குறிப்பு பத்திரிகைகளிலே வந்தது. இந்த வகையிலே மிக சிறப்பான ஆசிரியராக போதன ஆசிரியராக திகழ்ந்த குமாரசாமி புலவருக்கு படித்தலும் படிப்பித்தலும் தான் முக்கியம். இன்றைய உரை இத்துடன் நிறைவுறுவது வணக்கம்.